குழந்தை நலம் குடும்ப வளம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் செல்வன். நம்ம குழந்தைக்கு எந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை நம்ம தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது மார்ச் மாதம் ஆயிடுச்சு, நிறையா பேர் ஊர் மாறி போவோம், வேலை இடம் மாற்றல் இருக்கும், எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், எந்த பள்ளிக்கூடம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்தை நாம் தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்க்கணும். இதை இந்திய குழந்தைகள் நல மருத்துவர் சங்கம், இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள பள்ளிக்கூடங்களை எல்லாம் தேர்வு செய்யுங்க, அது உங்கள் குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு 10 விஷயங்கள் இதில் சொல்கிறாங்க. முதல்ல பள்ளிக்கூடத்தில் நல்ல கட்டடம், காற்றோட்டமான வெளிச்சமான அறைகள் இப்படி இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா வெளிச்சமான அறைகள் காற்றோட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நோய் வருவதை தடுக்கும், குழந்தைகளை கற்றுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். ரெண்டாவது, போதுமான கழிவறைகள் இருக்கா, ஓய்வறைகள் கழிவறைகள் நம்ம அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். மூணாவது, குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கும் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகிறதுக்கும் சரியான போக்குவரத்து வசதி இருக்கா, அவங்க வச்சிருக்கிற போக்குவரத்து பஸ் பேருந்துகளோ வேனோ அதில் வரக்கூடிய ஓட்டுநர்லாம் சரியாக இருக்காங்களா, அவங்க பள்ளிக்கூடத்தை பற்றி மற்றவர்கள் மத்தியில் என்ன ஒரு மதிப்புரை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இது வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதில் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைக்கு மெட்ரிகுலேஷன் போகிறீங்களா, சிபிஎஸ்சி போகிறீங்களாங்கிறது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது, அதை பற்றி நாம் பேச போகிறதில்ல. எந்த கரிக்குலத்தில் இந்த குழந்தைகள் படித்தாலும் பள்ளிக்கூடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான முதல் 3 விஷயங்கள் இது. அடுத்த விஷயம், குழந்தைக்கு அடிப்பாங்க சார், அடித்தே படிக்க வச்சுருவாங்க சார் அப்படின்னு ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் சொன்னாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு உங்கள் குழந்தைய அனுப்பாதீங்க. அடிப்பது என்பது ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட், கட்டாயம் குழந்தைக்கு பாதிப்பை, மனநலத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அடிக்கும் பள்ளிக்கூடங்கள் வேண்டாம். அவன் +2 படித்தாலும் சரி, 10ஆம் வகுப்பு படித்தாலும் அந்த குழந்தைய அடிப்பாங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கூடம் நம்ம குழந்தைக்கு தேவையில்லை. வெறும் படிப்பது மட்டும், படித்து எடுக்கக்கூடிய மதிப்பெண் மட்டும் ஒரு குழந்தையினுடைய பிற்கால வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை. அவன் எவ்வளவு தூரம் அவனுடைய படிப்பையும் கற்றுக்கொள்வதிலும் ஆர்வத்தை தொடர்கிறானோ அதை வச்சு தான் அந்த குழந்தையினுடைய பிற்கால வாழ்க்கை இருக்க போகுது. நிறைய பள்ளிக்கூடங்களில் புத்தகப்பை பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் இருக்கும். சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் ஒரு ஆய்வு நடத்தும்போது அந்த பள்ளிக்கூடங்களில் சின்ன பள்ளிக்கூடத்துக்கு, சின்ன வகுப்புகளுக்கு 1.5 கிலோக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் எல்லா குழந்தைகளுக்குமே அவங்க தூக்கி செல்லும் எடை 3 கிலோ 4 கிலோ இருக்குது. பெரிய வகுப்பு போகும்போது இன்னும் அதிகமாக எடை அதிகமாகிறது. அதுலேயும் சில வகுப்புகள்லாம் 3வது மாடியில் இருக்குது, 2வது மாடியில் இருக்குது, குழந்தை படியேறி போய் சேரத்துக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது. அதனால் அந்த மாதிரி எடை அதிகமான பைகளை தூக்கி வர செய்யக்கூடிய, அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, சரியான திட்டமிடுதல் அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லையே நடத்தும். எல்லா புஸ்தகத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, இன்றைக்கி யார் வேணாலும் வந்து பாடம் நடத்துவாங்க அப்படின்னு அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாங்க அப்படின்னு பெற்றோர்களை நான் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் நம் குழந்தைகளுக்கு ஏற்றமான பள்ளிக்கூடங்கள் இல்லை. அடுத்தது, குடிநீர் கட்டாயம் சுத்தமாக வேணும். கழிப்பறை சுத்தமாக இருப்பதைப் போலவே குடிநீரும் சுத்தமாக வேணும். குடிநீர் சுத்தமாக இருந்தால் நிறைய நோய்களை நாம் தடுக்க முடியும். சுகாதாரமான சூழல், அவங்க உணவு சாப்பிட்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவு கூடம் அல்லது பள்ளிக்கூடத்தில் வகுப்பறை சுகாதாரமாக இருக்கணும். குப்பையும் தூசும் இருக்கக்கூடாது. அவங்க மதிய உணவு கொடுக்குற பள்ளிக்கூடமாக இருக்குது அப்படின்னா அந்த இடம், சாப்பிடக்கூடிய இடம், சமையல் கூடம் அல்லது உணவு கூடம் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியது இருக்கும். வாரத்தில் குறைஞ்சபட்சம் 5 நாளாவது விளையாட்டு வகுப்பு இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நிறையா பள்ளிக்கூடங்களில் வாரத்தில் 2 நாள் தானுங்க இப்போ விளையாட்டு வகுப்பு இருக்குது. அதுலேயும் அந்த 2 பீரியட் சொல்லக்கூடியதை ஏதாவது தேவைனா அதை எடுத்துப்பாங்க. அதுலேயும் 10ஆம் வகுப்பு 11, 12ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தையாக இருந்துச்சுன்னா இந்த வகுப்புகள் நடைபெறுவதே இல்லை. 10ஆம் வகுப்பு ஆன உடனே வெறும் விளையாட்டை குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள்.
பன்னிரெண்டாம் வகுப்பு போகும்போது விளையாட்டு என்றால் எத்தனை கிலோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுறாங்க. அதனால் அவங்க அந்த பொது தேர்வினுடைய அழுத்தத்தினாலையும் விளையாட்டு இல்லாததினாலும் நிறையா நோய்களுக்கு ஆளாவதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் குறைந்தபட்சம் வாரத்தில் 5 நாட்களுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு பீரியடு விளையாட்டு கட்டாயம் வேணும். இல்லைன்னா உங்கள் குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடத்தில் போய் சொல்லுங்கள். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் கட்டாயம் வேண்டும் என்பது 2010 அரசு அறிவித்து விட்டது. தமிழகத்தில் இருக்கிற மெட்ரிக் பள்ளிக்கூடங்களிலும் வேண்டும் என்பது இந்த ஆண்டும் கல்வி அமைச்சர் மூலமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன அறிவிப்பு வெளியிட்டாலும் நாங்கள் செய்ய மாட்டோங்க அப்படின்னு சொல்கிற பள்ளிக்கூடங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு கல்லாக நகர்த்தி கட்டடம் கட்டுவதைப் போல ஒவ்வொரு பெற்றோர்களாக சேர்ந்து இதை செய்ய வேண்டும். அதே செய்யறதுனா அந்த பள்ளிக்கூடத்தில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா நீங்கள் ஆரம்பித்து பெற்றோர்கள் நீங்கள் அந்த நிர்வாகத்தோடு சேர்ந்து சில விஷயங்களை குழந்தைகளுக்கு பெற்றுத்தாருங்கள். உடல் நல பரிசோதனை வருஷ ஒரு முறை யாராவது பார்க்கறது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைகளுக்கு உடல்நல பரிசோதனை ஒன்று மருத்துவமனையிலிருந்து வந்து செய்தாலும் சரி, அல்லது நீங்கள் செய்தாலும் சரி. அரசு பள்ளிக்கூடங்களில் வருஷம் ஒரு முறை செய்கிறாங்க, தனியார் பள்ளிக்கூடங்களில் செய்வது குறைவு. முக்கியமாக கண்ணும் பல் சம்பந்தமானதை பரிசோதனைகள் செய்தால் சில நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிய முடியும். ஆரம்பத்தில் கண்டறிய முடிஞ்சதுன்னா எளிதாக வைத்தியம் செய்ய முடியும். குழந்தை பள்ளிக்கூடத்தில் இருக்குது, அவசர சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை அதுக்கு ஏற்பட்டிருக்கு. விளையாடிட்டு இருக்கிற போது அந்த குழந்தை விழுந்துருச்சு, அடிபட்டிருக்குது, காயமாயிருச்சு, இல்லை மயக்கமாயிருச்சு. நிறையா குழந்தைகள் பிரேயரில் பார்த்தீங்கன்னா தொப்புன்னு விழுந்துரும், இல்லை பள்ளிக்கூடத்தில் திடீர்னு சில குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரும், வலிப்பு வரும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு செய்வதற்கு அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு அவசர சிகிச்சைக்கு உதவக்கூடிய மருந்துகளோடு உடைய பெட்டி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கனாவே எல்லா பள்ளிக்கூடத்துலையும் வாங்கி வச்சுருவாங்க. அவங்க சர்டிஃபிகேஷன் வாங்கும் போதே அது தேவைப்படும் விஷயம். ஆனால் அது தீர்ந்துச்சுன்னா அதை சரி செய்கிறார்களா, மறுபடியும் அதை கொண்டு வந்து சேர்க்கிறார்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கடைசியாக நாம் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகத்தினுடைய அணுகுமுறை நல்ல முறையில் இருந்தால், நீங்கள் சொல்லும் விஷயங்களில் நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்துகிட்டு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பள்ளிக்கூடம் உங்கள் குழந்தைக்கான பள்ளிக்கூடம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். பெற்றோர்களே, இப்போ இருக்கிற பள்ளிக்கூடம் வந்து சரியில்லை, வேறு பள்ளிக்கூடம் மாத்துறீங்க, தனியார் பள்ளிக்கூடம் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைய அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்துக்கு தான் அனுப்புகிறீங்கன்னா இதில் நிறையா விஷயங்கள் நம்மால் செய்ய முடியாது. அதில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி பெற்றோர் ஆசிரியர்கள் சங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலே வைக்க சொல்லி அரசு ஆணை இருக்குது. அந்த ஆணையை பயன்படுத்தி நீங்கள் பெற்றோர்கள் சேர்ந்து சிறு சிறு உதவிகளை அந்த பள்ளிக்கூடங்களுக்கு செய்யலாம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் நூலகம் முக்கியம். நூலகம் முக்கியம், அது இல்லைனாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், மீதமான புத்தகங்கள், படித்த புத்தகங்களை பள்ளிக்கூடத்துக்கு தரலாம். அந்த புத்தக நேரம் குழந்தைகளுக்கு பழக்கி விடலாம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க. அதே தவிர இந்த குழந்தைகளுக்கு நாம் நேரடியாக ஆசிரியர்களோடு சேர்ந்து அந்த கலந்துரையாடி எது தேவையோ அதை செய்தால் அரசு பள்ளிக்கூடங்களிலும் கூட உங்கள் குழந்தைகளை சிறப்பாக வளர்த்தி நல்ல படிப்புக்கு கொண்டு வர இயலும். ஆகவே பெற்றோர்களே, இன்னைக்கு புரிஞ்சிட்டீங்க, நல்ல பள்ளிக்கூடங்கிறது ஒரு பிராண்ட் உள்ள பள்ளிக்கூடங்கிறது கிடையாது. சில விஷயங்கள் நாம் சொன்ன மாதிரி அது இருந்துச்சுன்னா அது போதும். அப்படியே இல்லை, அரசு பள்ளிக்கூடம் தான் இருக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களோடு தொடர்பு கொண்டு உறவாடி நீங்கள்லாம் கூட்டு சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தையும் படிப்படியாக நீங்கள் முன்னேற்றினால் உங்கள் குழந்தை சிறந்த மாணவனாக பிரகாசிப்பான். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு காணொளியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.